நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்றதுக்காகத்தான் இந்த காணொலி வழியா உங்களை நான் சந்திக்கிறேன். மக்களாகிய நீங்க வாக்களித்த காரணத்தினாலதான் இந்த முதலமைச்சர் பொறுப்பில் நான் உட்கார்ந்திருக்கிறேன். நீங்க அளித்த ஒவ்வொரு வாக்கும் இன்னைக்கு நான் கோட்டையில் உட்கார்றதுக்கு அடித்தளமாக அமைஞ்சது. இவங்களுக்கு வாக்களிச்சா கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவாங்க, மக்களுக்கு ஏராளமான நன்மைகளை செய்வாங்கன்னு நம்பி நீங்கள் வாக்களிச்சிங்க. நீங்கள் எங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை நாங்கள் இம்மி பெசாமல் காப்பாற்றிட்டு இருக்கோங்கிறத நெஞ்சு நிமித்தி என்னால் சொல்ல முடியும். நீங்கள் எங்களுக்கு வாக்களிச்சிங்க, நாங்கள் உங்களுக்கு கொடுத்த பெரும்பாலான வாக்குறுதியை காப்பாற்றியிருக்கிறோம். அதனால தான் உங்கள் முன்னாடி தைரியமாக நான் பேசுகிறேன். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டோம். நான் அதை வெளியிட்டப்போ தலைவர் கலைஞர் பாணியில் சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்னு சொன்னேன். ஆட்சிக்கு வந்து இன்னையோட 4 மாதம்தான் கடந்திருக்கு. இந்த 4 மாதத்துக்குள்ளே சொன்னதில் பெரும்பான்மையை செஞ்சிட்டோம். 505 வாக்குறுதிகளை தந்தோம், அதில் பெரும்பாலானதை நிறைவேற்றிட்டோம். என்னென்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கோங்கிறத நீங்களே பாருங்கள். மே 7ஆம் தேதி பதவியேற்ற சில மணி நேரத்திலேயே 5 முக்கியமான கோப்புகளில் கையெழுத்திட்டேன். 2 கோடி 9 லட்சம் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ₹4000 கொரோனா நிவாரண நிதி உதவி. ஆவின் பால் லிட்டருக்கு ₹3 குறைப்பு. மகளிருக்கு அரசு நகர பேருந்துகளில் இலவச பயணம். மக்களின் மனுக்கள் மீது தீர்வு காண உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் துறை. தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சைக்கான செலவினத்தை முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் அரசே ஏற்பு. இந்த 5ல் முதல் 4மே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருந்தவை. இதன் தொடர்ச்சியாக வேளாண்மை உற்பத்தியை பெருக்கவும் விவசாயிகளின் நலனை பாதுகாக்கவும் முதன்முறையாக வேளாண்மை துறைக்கென்று தனியான ஒரு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாக மகளிர் சுயஉதவிக் குழுக்களுக்கு வழங்கப்பட்ட கடன் தொகை ₹2,756 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டது. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் வழங்கப்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹3 குறைக்கப்பட்டது. ஊரக பகுதிகளில் ₹1,200 கோடி ஒதுக்கீட்டில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தை செயல்படுத்துவது. நமக்கு நாமே திட்டத்தை உள்ளூர் சமூகங்களோடு இணைந்து ₹100 கோடி ஒதுக்கீட்டில் செயல்படுத்துவது. இயற்கை வேளாண்மை வளர்ச்சி திட்டம் என்ற உன்னத திட்டம் நடப்பு 2021-22 செயல்படுத்துவது. அண்ணா நூற்றாண்டு நூலகம் புது பொலிவு பெறும் வகையில் புனரமைத்தல் மற்றும் மதுரையில் கலைஞர் நினைவு நூலகம் அமைத்தல். ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வெல்லக்கூடிய வீரர்களுக்கு ₹3 கோடி, வெள்ளிப்பதக்கம் வெல்லக்கூடிய வீரர்களுக்கு ₹2 கோடி மற்றும் வெண்கலப் பதக்கம் வெல்லக்கூடிய வீரர்களுக்கு ₹1 கோடி வழங்குதல். பத்திரிகையாளர்கள் இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டம், மீத்தேன், நியூட்ரேனா, கூடங்குளம் அணுமின் நிலையம் மற்றும் 8 வழிச்சாலை திட்டங்களுக்கு எதிராக போராடிய விவசாயிகள் பொதுமக்கள் மீது போடப்பட்ட 5,570 வழக்குகள் திரும்ப பெறப்பட்டுள்ளன. 3 வேளாண் சட்டங்கள் மற்றும் குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவதற்கான சட்ட முன்வடிவை பேரவையில் தாக்கல் செய்தல் மற்றும் தீர்மானம் நிறைவேற்றுதல். கொரோனா சிகிச்சை பணியில் தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த மருத்துவர்களின் குடும்பங்களுக்கு தலா ₹25 லட்சம் கொரோனா இழப்பீட்டுத் தொகை. கொரோனா நோய் தொற்றால் காவல்துறையில் உயிரிழந்த காவல்துறை அலுவலர்கள் மற்றும் காவலர்களின் குடும்ப வாரிசுதாரர்களுக்கு தலா ₹25 லட்சம் வீதம் நிவாரணத் தொகை. குடும்ப அட்டை கோரி விண்ணப்பிக்கும் தகுதி வாய்ந்த அனைத்து நபர்களுக்கும் 15 நாட்களுக்குள்ள ஸ்மார்ட் கார்டு வழங்குதல். இத்திட்டத்தின் கீழ் 549,505 குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. தமிழக அரசிற்கு ஆலோசனைகளை வழங்கிட முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனைக் குழு அமைக்கப்பட்டுள்ளது. பணியில் இருக்கும்போது உயிரிழக்கும் அரசு பணியாளரின் குடும்பத்தினருக்கு குடும்ப பாதுகாப்பு நிதியிலிருந்து வழங்கப்படும் உதவித்தொகை ₹3 லட்சம் 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டது.
ஸ்டெர்லைட் சம்பவம் குறித்து தவறாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டது மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகை மற்றும் கல்வி தகுதியின் அடிப்படையில் அரசு பணி வழங்கப்பட்டது. மகளிர் அரசு ஊழியர்களுக்கான மகப்பேறு கால விடுப்பு 9 மாதங்களிலிருந்து 12 மாதங்களாக உயர்த்தப்பட்டது. அரசு பணிகளில் மகளிருக்கான இடஒதுக்கீடு 40% உயர்வு. இப்படி தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட வாக்குறுதிகளில் பெரும்பாலானவை நிறைவேற்றப்பட்டிருக்கு. சட்டசபை விவாதங்களை முழுமையாக கவனித்தவங்களுக்கு நான் சொல்கிறது முழு உண்மைங்கிறது தெரியும். ஆளுநர் அறிக்கையில் 51 வாக்குறுதிகளும் எனது பதிலுரையில் 2 வாக்குறுதிகளும் நிதிநிலை அறிக்கையில் 43 வாக்குறுதிகளும் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் 23 வாக்குறுதிகளும் அமைச்சர்கள் வெளியிட்ட அறிவிப்புகளில் 64 வாக்குறுதிகளும் இதர அறிவிப்புகளில் 16 வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. மொத்தம் 202 வாக்குறுதிகள் அரசோட அறிவிப்புகளாக வெளியிடப்பட்டுள்ளன என்ற மகிழ்ச்சியான செய்தியை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கிறதுல பெருமை அடைகிறேன். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். தேர்தல் அறிக்கையில் சொல்லாத பல நல்ல செயல்களும் செய்யப்பட்டுள்ளன. அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கு அனைத்து தொழிற்கல்வி இடஒதுக்கீட்டு பிரிவுகளிலும் 5.5 விழுக்காடு இடங்கள் முன்னுரிமையின் அடிப்படையில் ஒதுக்கீடு செய்தல். இப்படி இடம்பெற்றவர்களுக்கு கட்டணம் முழுமையாக செலுத்த வேண்டியதில்லை. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு 14 வகையான மளிகைப் பொருட்களின் தொகுப்பு. திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு பேருந்துகளில் இலவச பயணச் சலுகை. கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வைப்பு நிதி. கல்வி மற்றும் விடுதி கட்டணங்களை அரசே ஏற்கும். கொரோனாவால் தந்தை அல்லது தாயை இழந்த குழந்தைகளோடு இருக்கும் தந்தை அல்லது தாய்க்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை. தமிழ்நாட்டில் உள்ள முகாம்வாழ் இலங்கை தமிழர் நலனை பேணி வீடு மற்றும் இதர உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு 317 கோடியே 40 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நல ஆணையம் என்கிற புதிய அமைப்பு ஒன்றை தன்னாட்சி அதிகாரத்தோடு செயல்படும் வகையில் உருவாக்க சட்டமேற்றுவதற்கான நடவடிக்கை. பத்திரிகையாளர் மற்றும் ஊடகத்துறையினர் முன்களப் பணியாளர்களாக அறிவிப்பு. அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினருக்கான சிறப்பு ஊக்கத்தொகை 5000 ரூபாயாக உயர்வு. கொரோனா தொற்றால் உயிரிழந்த அங்கீகரிக்கப்பட்ட ஊடகத்துறையினர்களுக்கான இழப்பீட்டுத் தொகை 10 லட்சம் ரூபாயாக உயர்வு. தமிழன், திராவிடம் ஆகிய சொற்களை அரசியல் களத்தில் முன்னெடுத்து போராடிய அயோத்திதாச பண்டிதருக்கு மணிமண்டபம். கப்பலோட்டிய தமிழன் வஉசியின் பெருமையை போற்ற 14 அறிவிப்புகள். பாட்டுக்குறு புலவன் பாரதியை போற்று வகையில் 14 அறிவிப்புகள். சமூக நீதியை நடைமுறைப்படுத்துவதை கண்காணிக்க குழு. 1987 இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் பலியான சமூக நீதி போராளிகளின் நினைவாக விழுப்புரம் மாவட்டத்தில் ரூபாய் 4 கோடி செலவில் மணிமண்டபம் அமைக்கப்படும். இந்தியாவிலேயே முன்மாதிரி திட்டமான மக்களை தேடி மருத்துவம் தொடக்கம். எழுத்தாளர் கி ராஜநாராயணனுக்கு அரசு மரியாதை. கோவில்பட்டியில் சிலை. இடைசேவலில் அவர் படித்த பள்ளி புதுப்பிப்பு. தமிழ் எழுத்தாளர்களை ஊக்குவித்து சிறப்பிக்கும் வகையில் 5 லட்சம் பரிசு தொகையுடன் கூடிய இலக்கிய மாமணி விருது உருவாக்கம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த எழுத்தாளர்களில் ஞானபீடம், சாத்திய அகாடமி போன்ற தேசிய விருதுகள், மாநில இலக்கிய விருதுகள், புகழ்பெற்ற உலகளாவிய அமைப்புகளின் விருதுகள் பெற்றவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்கள் வசிக்கும் மாவட்டத்தில் அல்லது விரும்பும் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு மூலமாக வீடு வழங்கப்படும். தந்தை பெரியாரின் நெஞ்சில் தைத்த முல்லை அகற்றி கலைஞரின் கனவை நனவாக்கும் வகையில் அனைத்து சாதி அர்ச்சகர்கள் பெண் ஓதுவார் நியமனம். தகைசால் தமிழர் விருது உருவாக்கப்பட்டு முதல் ஆண்டில் பொது உடைமை இயக்கத்தின் முதுபெரும் தலைவரும் விடுதலை போராட்ட தியாகியுமான தோழர் என் சங்கரையா அவர்களுக்கு நேரில் வழங்கப்பட்டது. சிவகலை ஆய்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு தமிழர் நாகரிகத்தின் வேர்களை தேடி இந்திய துணைக்கண்டம் மற்றும் உலகம் முழுவதும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என சட்டமன்றத்தில் அறிவிப்பு. இவை அனைத்துக்கும் மேலாக பகுத்தறிவுப்பகரவன் தந்தை பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நாளாக அறிவித்து சமூக நீதி உறுதிமொழி ஏற்பு. இதெல்லாம் நாங்கள் அறிவிக்காதது, ஆனால் செஞ்சு கொடுத்தது.
சொன்னதை செஞ்சவங்க மட்டும் இல்லை, சொல்லாததையும் செஞ்சு கொடுத்தவங்க நாங்கள். 505 வாக்குறுதிகளில் இந்த 4 மாதத்துக்குள்ளே 202 வாக்குறுதிகளை நிறைவேற்றி காட்டிய அரசு இந்திய துணைக்கண்டத்திலேயே திமுக அரசாகத்தான் இருக்கும். இதனை ஏதோ ஆரம்ப வேகம்னு நினைக்க வேண்டாம், எப்போவும் இப்படித்தான் இருப்போம், எல்லா நாளும் இப்படித்தான் செயல்படுவோம். இப்போ அறிவித்தது போல 3 மாதத்துக்கு ஒரு முறை நானே உங்கள் கிட்டே இதை சொல்வேன், நிறைவேற்றின வாக்குறுதிகளை. நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்கிறதுக்காகத்தான் இந்த காணொலி வழியாக உங்களை நான் சந்திக்கிறேன். மக்களாகிய நீங்கள் வாக்களித்த காரணத்தினால தான் இந்த முதலமைச்சர் பொறுப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.